தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஆபாச கருத்து யார் மூலையில இருக்கு? இருக்குதா? கஞ்சா மூலைன்னு சொல்லுங்களேன். அதை ஏன் சொல்ல மாட்டேங்கி? அவரை வெளியே போயிட்டாரு. இப்ப இந்த கஞ்சா தான் கஞ்சா குடிக்கிறமா பேசிட்டு இருக்கு. ஏங்க, ஏன் இந்த கஞ்சா மேல எனக்கு அவ்வளவு கோபம் அப்படின்னா, ஒண்ணும் கிடையாது, சொத்து பிரச்சனை கிடையாது. ஏன் அவ்வளவு கோபம் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் சொன்னா இல்லையா, நல்லா கவனிங்க, இப்படி நான் சொன்னா இல்லையா, அது மாணவர் தான்பா அப்படின்னு சொன்ன உடனே இந்த கஞ்சா குடிக்கு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ஒரு மாணவர் சொல்லியே சுலைமான் நபி கேட்கலன்னா அவருக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். கேட்டானே கஞ்சா, கேட்டாங்க. நபிய அசிங்கப்படுத்தணும், நபிய திமிர் பிடிச்சவங்க சொல்லணும், அது எல்லாமே இந்த சைத்தான்கள்ட்ட, இந்த கஞ்சாக்கள்ட்ட தான் இருக்குது. அவன் சொன்ன வார்த்தையை நீங்க அப்படியே உங்க காதால கேட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசும்போது தெளிவா பேசணும்ல, பேசும்போது தெளிவா பேசணுமா இல்லையா? அதுக்காண்டி நான் சொல்றேன், கிளிப்பு 14 போடுங்க. ஏன்னா இதை நான் போட்டுதான் ஆகணும். மறைவான விஷயத்துல கைய வச்சாங்க, மலக்கு சொன்னார். இது கூடுதல் எதிரான பாயிண்ட். ஏன் ஒரு மலக்கு வந்து சொல்லி நம்பல, கேட்கல, இன்ஷால்லா சொல்லல அப்படின்னா திமுரு தானே அது? இப்படிப்பட்ட ஒரு திமுரு தானே அல்லாஹ்வுடைய தூதர் திமுரு தானே? அப்ப எப்படி அதை செய்வாரு? திமிர் பட்டத்தை கொடுத்தாச்சு, அதனால மறுக்கின்றோம். ஏண்டா உன் திமிரை ஃபுல்லா நீ நபி மேல காட்டினா? நாளைக்கு இருக்கு அல்ல, உன் திமிரை பிடிக்கிறதுனா இருக்குது. சரியா, உன் திமிரை பண்ணி நபிட்ட காட்டுனா? உன் ஆபாசத்தை பண்ணி நபியுடைய அதிசயில காட்டுனா? வானவர்கிட்ட சொன்ன நான் என்ன சொல்றேன்னா, மனிதரிடம் சொன்னார் என்று வைத்தாலே அங்க ஆபாசம் வராது, ஆபாசம் வராது. மனிதர் என்று ஆபாசம் வராதுங்க. ஆபாசம் இல்லாமல் அந்த அதிசயம் அணுகினால் ஆபாசம் இல்லை. அது விவாதத்தில் பேசப்பட்டுச்சு, அது பேச இப்ப டைம் இல்லை. இப்போ நான் என்ன கேக்குறேன், சுலைமான் நபி வந்து அவர் சொன்னாரா, அவருக்கு திமிர் வந்துட்டான், திமிர் வந்துட்டான். அப்பதான் நான் கேட்டேன், ஏப்பா அந்த அதிசயம் நீ முழுசா படிக்கணும்ல, குல் இன்ஷா அல்லான்னு சொன்னாரு, ஃபலம் யகுல், சுலைமான் நபி சொல்லலை. ஏன் சொல்லலை? ஒன்ன செய்ய, அவர் மறந்துட்டாரு. மறந்தா எப்படிரா திமிர் வரும்? மறந்தா எப்படிரா திமிர் வரும்? உங்களை மாதிரி திமிர் பிடிச்ச கஞ்சா குடுக்கிகள் வந்து பின்னால் காலத்தில் சுலைமான் நபிய இந்த மாதிரி நீங்க பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான் மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் இந்த ஹதீஸ் அறிவிக்கும் போது உலம் யகுல் வனசிய அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்களை மாதிரி கஞ்சா குடிக்கி வந்து அவங்க ஆபாசமா பேசினாங்க, ஆபாசமா நடந்தாங்க என்று நீங்கள் விமர்சனம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, உங்கள் கூற்று பிரகாரம் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த சாஹிப் யார் தெரியுமா? வானவர்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வானர்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திமிரா இல்லையா? இவ யாருக்கு திமிரும் பாருங்க. முழு திமிரின் வடிவமாக உருவமாக இருந்துகிட்டு சுலைமான் நபிக்கு திமிர் தானே பட்டம் கட்டுறது என்ன? ஒண்ணுமே இல்லைங்க. என்ன அப்படின்னா, நம்ம நம்ம கொள்கையை விட்டு கொடுக்க கூடாது. சத்தியம் கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும், சத்தியம் கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும், நம்ம நபியை அசிங்கமாக பேசினாலும், நம்ம நபியை பத்தி எந்த வார்த்தையை உபயோகப்படுத்த கூடாதோ அதை உபயோகப்படுத்தினாலும், சத்தியம் முன்னாடி வந்து நின்னா நம்ம நரகத்துக்கே போனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாத்தையும் நரகத்துக்கு கூட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. இதுல நில்லு, வெற்றி பெறு. அல்ல வெளி காட்டிட்டே இருக்காங்க. வேற விஷயம், இன்னொரு செய்தியை நான் சொல்லிடுறேன். என்னன்னா, அதாவது எங்க இருக்கு தேடணுமே, அவ்வளவு இருக்கு. உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஹதீஸ் சம்பந்தமா பேசிட்டு வந்தோம். அப்படி பேசும்போது உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மடியில நபி சலாசம் படுத்தாங்க. அவங்க அன்னிய ஆள், அன்னிய பெண் வீட்டுக்கு நபி போனாங்க, அன்னிய பெண் மடியில படுத்தாங்க, அன்னிய பெண் வந்து அவங்களுக்கு பேன் பார்த்து விட்டாங்க. இப்படி எல்லாம் பேச்சு ரொம்ப அசிங்கமா போயிட்டு இருக்கும்போது, அப்போ நாங்கள் சொன்னோம், ஏடா அன்னிய பெண், அன்னிய பெண், அன்னிய பெண்ட்டு மூச்சுக்கு 300 தடவை வாய்ப்பாடு பாடுறீல, அவர் அன்னிய பெண்ணா? அவங்க அன்னிய பெண்ணு தான் என்பதற்கு நீங்கள் முதல்ல ஆதாரம் கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னோம். கேட்கணுமா இல்லையா?
உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அன்னிய பெண் அப்படின்னு சொன்னீங்க. அவங்க அன்னிய பெண் தான் என்பதற்கு நீங்கள் ஆதாரம் கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னோம். கேட்கணுமா இல்லையா? நம்ம கேட்க தானே செய்யணும். அப்போ கஞ்சா கேட்குது. எப்படி கேட்குதுன்னா அது கேட்குறாரு. எப்படி கேட்குறாருன்னா, இவர் பார்த்தீங்களா உலகத்தில் இல்லாத விவாதமாக சென்று கொண்டிருக்கிறது. நாம் உம்மு ஹராம் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னிய பெண் என்று சொல்கிறோம். இவர் நம்மகிட்ட ஆதாரம் கேட்கிறாருங்க. இப்படி யாராவது ஆதாரம் கேட்பாரா? எங்க இது விவாதமாங்க, இது விவாதமா கேட்கிறேன். அடே நீ குற்றச்சாட்டு வைக்கிற, நான் கேட்கிறேன், அடே நீ குற்றச்சாட்டு வைக்கிறடா, யார் மேல வைக்கிற? நபி சலாசம் மேல வைக்கிற. அன்னிய பெண் வீட்டுக்கு போனாங்க, அன்னிய பெண் மடியில படுத்தாங்க, அன்னிய பெண் மேல சாஞ்சாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிற. அப்ப குற்றச்சாட்டு வைக்கிறவன் அதுக்கு ஆதாரம் தரணுமா இல்லையா? டேய், நான் உன் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன்டா, அசிங்கமான குற்றச்சாட்டு வைக்கிறேன், வச்சு போட்டு நான் பாட்டு போயிட்டேன், நீ என்ன கேட்ப, ஆதாரம் கேப்பியா இல்லையா? ஏண்டா ஒரு கஞ்சா உனக்கே ஆதாரம் நீ கேப்பண்ணா, உனக்கே நீ ஆதாரம் கேப்பண்ணா, ஏண்டா உங்க சொக்கத்தங்கம் நீங்களே நீங்க ஆதாரம் கேப்பீங்கன்னா, ஈருலக தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய்மையானவர்கள், உள தூய்மையானவர்கள், புற தூய்மையானவர்கள், அகத்து எல்லாம் தூய்மை என்று குர்ஆன் பேசிய எங்கள் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல நீ குற்றச்சாட்டு வைப்ப, அது அன்னிய பெண் குற்றச்சாட்டு வைப்ப, அன்னிய பெண் வீட்டுக்கு போனாங்கன்னு சொல்லுவேன், அவங்க மடியில சாஞ்சாங்கன்னு சொல்லுவேன், அவங்க மேல படுத்தாங்கன்னு சொல்லுவேன், அவங்க வீட்டுல தனிமையில் இருந்தாங்கன்னு சொல்லுவேன், அவங்க பேன் பார்த்து விட்டாங்கன்னு சொல்லுவேன். இதெல்லாம் நாங்க கேட்டுட்டு அப்படியாங்க, ஆ சரிங்க, அப்படி நாங்க ஆதாரம் கேட்காம போவோமோ? ஆதாரத்தை சொல்றோம் அப்படின்னு. இப்ப மாட்டினானுல, மாட்டிதானுல, என்னோட ஆதாரம் கேட்டானுல, என்னத்த சொல்ல, ஏதாவது ஒரு ஆதாரம் சொல்லணுமே. உடனே ஒரு ஆதாரம் சொன்னானு பாருங்களேன், ஒரு ஆதாரம் சொன்னானோ. என்ன ஆதாரம் சொன்னாங்கன்னா, நானுங்க தேட வேண்டியதாக இருக்கு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அந்நிய பெண் வீட்டுக்கும், எந்த அந்நிய பெண் இல்லை, எந்த பெண் வீட்டுக்கும் போக மாட்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைமார்கள் வீட்டுக்கு தான் போவார்கள். எந்த பெண் வீட்டுக்கும் போக மாட்டார்கள், தன் மனைமார்கள் வீட்டுக்கு மட்டும்தான் போவார்கள். ஆனால் உம்மு ஹராமை தவிர அப்படின்னு ஹதீஸில் வருது, இது புகாரில் வருது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்துல கேள்வி கேட்கப்பட்டுச்சு. என்ன கேள்வி கேட்கப்பட்டுச்சு? நீங்கள் ஏன் அந்த பெண் வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வரீங்கண்டு. அப்போ நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னி அருஹமுஹா, நான் அவங்க மேலே இரக்கம் கொள்கின்றேன். குத்தில அஹூஹா மைய, அவங்களுடைய சகோதரர் என்னோட ஒரு போர்க்களத்திலே கொல்லப்பட்டு விட்டார், எனவே நான் அவங்க மேலே இரக்கப்படுறேன், அதுக்காண்டி போகிறேன் அப்படின்னு நபி சொன்னாங்க. இது முஸ்லீமில் 2455, புகாரில் 2844 அந்த ஹதீஸ் வருது. பார்த்தீர்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பெண் வீட்டுக்கும் போக மாட்டார்கள், மனைவாள் வீட்டுக்கு மட்டும்தான் போவார்கள். ஆனால் உம்மு ஹராமை தவிர என்று வருகிறது. அப்போ உம்மு ஹராம் அன்னிய பெண் தானே அப்படின்னா, என்னடா நீ சுத்துற, ஏன்டா இப்படி சுத்துற, மனைவி வீட்டுக்கு போவாங்க மற்ற பெண் வீட்டுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், உம்மு ஹராம் மட்டும் வீட்டுக்கு மட்டும் போகிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ உம்மு ஹராம் அன்னிய பெண்ணாக தான் இருக்குன்னு அவசியம் எங்கே இருக்குது? அவங்க மஹரமியத்தான் இருக்கலாம் தானே, மஹரமியத்தான் இருக்கலாம் தானே. எந்த பெண்ணு வீட்டுக்கும் போக மாட்டாங்க, தாய் வீட்டுக்கும் போக மாட்டாங்க, சகோதர வீட்டுக்கும் போக மாட்டாங்க, அடிக்கடி போகிறதில்ல, அடிக்கடி போகிறதில்ல, அடிக்கடி போறதா இருந்தா யார் வீட்டுக்கு? மனைவி வீட்டுக்கு. அப்போ ஒரே ஒரு பெண் வீட்டுக்கு மட்டும் அடிக்கடி போயிட்டு வர்றாங்க, அது யார்? உம்முஹராம். அப்போ உம்முஹராம் வீட்டுக்கு ஏன் அடிக்கடி போறீங்க அப்படின்னு கேள்வி வரும்போது, மற்ற தாய்மார்கள் இருப்பாங்க, சின்னம்மா இருப்பாங்க, பெரிய உதாரணத்துக்கு பெரியமா இருப்பாங்க, இந்த வீட்டுக்கு மட்டும் ஏன் போறீங்க என்று கேள்வி பிடிக்கலாம் தானே, விளங்கலாம் தானே. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி அருகமுகா, எல்லா பெண்ணும் இருக்கத்தான் செய்யறாங்க மஹரம்னா, இந்த மஹரம் வீட்டுக்கு மட்டும் நான் ஏன் போறேன், இன்னி அருகமுகா குத்தில அஹூஹா மையே, நான் அவங்க மேலே இறக்கப்படுறேன், அவங்க சகோதர போர்க்களத்தில் எங்களோட கொல்லப்பட்டு விட்டாரு, அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, அடிக்கடி போனால் ஆறுதல் வருமா இல்லையா, அதனால இந்த மஹரம் வீட்டுக்கு மட்டும் நான் போறேன் என்ற கருத்து இங்கே எடுக்க முடியுமா இல்லையா? நீ எப்படிப்பா அஜனபியத்துன்னு எடுத்தேன்னு கேட்டேன், கேட்டனா இல்லையா? அடுத்து நீங்க கவனிங்க, கஞ்சா சொன்ன பதிலாக நீங்க என்ன உலகமே கண்டு வியக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த கஞ்சா தான் சொல்லுச்சு, பார்த்தீர்களா இவர்கள் இந்த உலகத்திலே நடக்காத ஒரு விவாதத்தை செய்கின்றார்கள், நடக்காத ஒரு விவாதத்தை செய்கின்றார்கள், ஆதாரம் கேட்டோம்னு சொன்னானா இல்லையா? இந்த ஆதாரத்தை அவன் தானே வச்சான், அவங்க கேட்பதை நம்ம மறுப்பு கொடுத்தோம். நபி அவர்களுக்கு வந்து அன்னிய பெண் ஆதாரம் வைக்கிறாங்க, அன்னிய பெண் எங்கடா இருக்கு, மகரம் கூட அர்த்தம் புரிய முடியுதுடா, எங்களுக்கு புரியுதே, நீங்க ஏண்ட அன்னிய பெண் புரிஞ்சீங்க அப்படி நம்ம கேட்டோமா இல்லையா? அதுக்கு அவன் ஆதாரம் அவன் சொல்றான், இந்த அதிசை பாருங்கள், இது நம்ம எப்படி சொல்ல, சரி அவன் சொல்கிறது முதல்ல கேட்டுக்கங்களேன். 38, நான் முடிஞ்சளவுக்கு இதோட முடிச்சிட்றேன், டைம் ஆகி போச்சு, நான் இதோட முடிச்சிட்றேன். 38, இது 30. அடுத்து என்ன சொன்னாங்க, 30 போடுங்க, 30 போடுங்க. அடிக்கடி அவங்களுடைய வீட்டுக்கு மட்டும் போயிட்டே இருக்கீங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது
நான் சொல்லிட்டு பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் புரியும், நான் சொல்லிடுறேன். அப்போ அவங்க தான் ஆதாரம் வைக்கிறாங்க. உம்முஹராம் வந்து அன்னிய பெண்ணு தான், இந்த மாதிரி ஹதீஸை கொடுத்தாங்க, கொடுத்து அன்னிய பெண்ணு ஹதீஸ் சொல்லுதா நபி சாஸ்திரம் ஏன் கேள்வி கேட்கும்போது இன்னி அருகமுகான் நபி சொன்னாங்களா, அப்போ இந்த ஹதீஸு தான் ஆதாரம். எதுக்கு ஆதாரம்? உம்முஹராம் அன்னிய பெண் அப்படி சொன்னாங்களா இல்லையா? அப்படி சொல்லும்போது நமக்கு மறுப்பு கொடுத்தமே, அதில் அன்னிய பெண் ஒன்றுமே இல்லையே, மகரம் கூட புரிய முடியுதே, நம்ம பதில் சொன்னோமா இல்லையா? இப்போ என்னடா செய்யா, அவன் கொடுத்த ஆதாரத்தை அவன் மறுத்துட்டாங்க, அன்னி பெண்ட ஆதாரம் கொடுத்தான், அந்த ஆதாரத்தை அவன் மறுக்கிறான். எப்படி மறுத்தான் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே இன்னி அருகமுகா, நான் உம்மு ஹராமை அவங்க மேல் ரஹமத்து கொள்கிறேன், இரக்கம் காட்டுகிறேன் என்று சொன்னார்கள். இந்த மாதிரி பல பேர் சொல்லிட்டு திரியறானோ, பல பேர் கருணை காட்டுறேன் கருணை காட்டுறேன்னு சொல்லி பல தப்பு பண்றான். அப்பவும் அண்ணன் அவர் கூட தான் இருந்தாரு. ஆமா, சிரிக்க தேவையில்லை, அதுக்கு பின்னாடி தான் அவர் கருணை காட்டியிருக்காரு. ஆமா, நீங்க அதுக்கு முன்னாடி சிரிக்காதியே, சரிங்களா? அப்போ அவர் கூட தான் இருக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னி அருகமுக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உம்மு ஹராமை பார்த்து நான் அவர்களுக்கு கருணை காட்டுகிறேன்னு சொல்கிறார்கள். அந்த அதிசயம் நாங்கள் மறுக்கின்றோம். ஏ கருணை காட்டுறேன் கருணை காட்டுறேங்கிற பெயர்ல பல பேர் கருணை காட்டிட்டு இருக்கிறான். சரி, இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நபியும் எங்க கொண்டு ஒப்பிடுறான் பாருங்க, நபி எங்க கொண்டு ஒப்பிடுறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மகரமான பெண்ணை, தனது நான் என்ன சொல்கிறேன், மகரம்னா விட்டுருங்க, முழு உம்மத்துக்கும் நபி கருணை காட்டக்கூடியவங்க தான். அங்கே அங்கேயே சொன்னோம், விவாத காலத்தில் சொன்னோம், லக்கத் ஜா அக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹிமா அனித்தும் ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹீமாக இருக்கின்றார்கள், கருணை காட்டக்கூடியவாக இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த பெண்ணுக்கும் தான், ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் தான், எல்லாத்துக்கும் கருணை காட்டக்கூடியதான் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவன் என்ன பேசுறாங்க விவாத காலத்துல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹராமி அவர்கள் மீது கருணை காட்டி வந்துச்சா இல்லையா, அது அவன் கொடுத்த ஆதாரம் தான், அன்னி பெண்பக்கா கொடுத்த ஆதாரம். நம்ம விளக்கம் கொடுத்த உடனே அது எங்களுக்கு சாதகமா இருக்கடா, அது எங்களுக்கு ஆதாரமா இருக்கடா, உங்களுக்கு ஆதாரமா இல்லைன்னு சொன்ன உடனே என்னடா நம்ம கொடுத்த ஆதாரம் அவளுக்கு ஆதாரமா போச்சு, அப்ப அந்த ஆதாரத்தை மறுக்கணுமே, எப்படி மறுக்கிறது? நபி அசிங்கப்படுத்துவோம், நபி எப்படி அசிங்கப்படுத்துறது? கருணை காட்டுன்னு வந்துருச்சு இல்ல, அதை குடிப்போம், கருணை காட்டுறேன் கருணை காட்டுறேங்கிற பேர்ல பல பேர் பல பெண்கள்ட்ட கருணை காட்டிட்டு இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணை காட்டுறேன் சொல்றீங்களா? எங்க போகுது தெரியுது உங்களுக்கு? இப்ப பாருங்க, 30 நம்பர் போடுங்க, முதல்ல இருந்து போடுங்க. அடிக்கடி அவங்களுடைய வீட்டுக்கு மட்டும் போயிட்டே இருக்கீங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது கருணை காட்டுறேன் என்று சொன்னார், அதுவும் கட்டுக்கிறது தான். கருணை காட்டுறேன் கருணை காட்டுறேன்னா பல பேர் போய் கருணை காட்டிக்கிட்டு இருக்காங்க அநியாயத்துக்கு, அதனால பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இது வந்து பாரதூரமான விஷயம் என்று சொன்னமே, இது பாரிய தெரிஞ்சீங்களா? அன்னு சொல்ல போனா பாத்தீங்களா, இது அவங்க கொடுத்த ஆதாரம் தானே, அதுக்கு நம்ம பதில் கொடுத்தோமா இல்லையா? அது நமக்கு ஆதாரமா போச்சா? என்னடா நம்ம கொடுத்த ஆதாரம் இவங்களுக்கு ஆதாரமா போயிட்டே, விடக்கூடாத, இது எப்படிறாமா இருக்கா? இன்னி அருகமா புடி, நபி மேல போடு பழிய, நபி அப்படி கற்பனை பண்ணு. இது எங்க இருந்து இந்த அசிங்கம் வருது? ஹதீஸ்ல இருந்து வருதா, அவன் மூலையில இருந்து வருதா? அவனு மூலையில இருந்து வருதுங்க. நான் இன்னொன்னையும் சொல்றேன், இதே டிஎன்டிஜி குரூப்பு அண்ணமார்கள் எல்லாருமே கூட்டு கலவாண்டியா இருக்கும்போது தான், எல்லாருமே கூட்டு கலவாண்டியா இருக்கும்போது தான், அப்போ வந்து ஏகத்துவம் என்கிற பத்திரிகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உம்மு ஹராமுக்கும் ரலியல்லாஹு அன்ஹும் கார்ட்டூன் வரைஞ்சாங்க தெய்வம் உங்களுக்கு. 34 போடுங்க, 34 போடுங்க. இது இந்த ஷைத்தான்கள் வந்து, இந்த ஷைத்தான்கள் டிஎன்டிஜி ஷைத்தான் வந்து உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மடியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்தாங்க அப்படின்னு அவன் ஒரு ஹதீஸுக்கு மொழிபெயர்ப்பு செய்கிறான். நபி மடியில் படுத்தாங்கன்னு வரல, படுத்தாங்கன்னு மொழிபெயர்ப்பு செஞ்சு அதை ஹதீஸ் அவன் அசிங்கப்படுத்தி மறுத்தானா இல்லையா? அப்படி மறுக்கிறத அவன் ஏகத்துவத்தில் எழுதும் போது ஒரு பெண் உருவத்தை வரைஞ்சி அந்த பெண் உருவத்தில் நபி ஒரு மனிதரை மடியில் படுக்கிற மாதிரி போட்டு இந்த சம்பவத்தை எழுதுறான். நபி அவர்கள் வந்து உம்மு ஹராம் என்கிற அந்நிய பெண் மடியில் படுத்தாள் என்று ஹதீஸில் வருகிறது எழுதுனானுங்க. சரி, நான் என்ன கேட்கறேன், இப்ப இவளெல்லாம் காஃபிர்னு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இவளெல்லாம் யூத பயலா இல்லையா? யூத பயலை விடவும் கேடு கட்டவன். ஏன் அப்படின்னு சொன்னா, யூதம் கூட இந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் வரையல, ஒரு அந்நிய பெண் மடியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் படுக்கிற மாதிரி வச்சு கார்ட்டூன் வரையல, வரைஞ்சிருக்கானோ. எப்படி வரைஞ்சிருக்கானோ தெரியுமா? எப்படி வரைஞ்சிருக்கானு சொன்னா, தான் மனைவி மடியில படுத்த மாதிரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மனைவி மடியின் மீது படுத்த மாதிரி வரைஞ்சிருக்கானோ, அப்படி வரைஞ்சது உண்டு. 35 போடுங்க, 35 போடுங்க.
இது யூத பயில போட்டது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மடியில் படுத்த நிலையில் குர்ஆன் ஓதுவார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருதா இல்லையா? அதை அவன் விமர்சிச்சு இது போட்டிருக்கிறானோ, இப்படி போடும்போது என்ன போட்டிருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு உருவத்தை கொடுத்துருக்கிறான், ஒரு பெண்ணு உட்கார்ந்துருக்கிற மாதிரி அவங்க மடியில் ஒரு ஒரு ஆள் படுத்துட்டு இருக்கிற மாதிரி போட்டு அவன் என்ன செய்யறான், இந்த ஹதீஸை மறுக்கிறான். இங்க கவனிங்க, இதுவும் கார்ட்டூன் தான், யூத பய செய்யறான். ஒரு யூத பய செய்யறான் அப்படின்னு சொன்னா நம்ம பொங்குறோம். இந்த யூத பய செஞ்சா நீங்க ஏன் பொங்க மாட்டீங்கன்னு எங்க கேள்வி வருது. இதுக்கு யார் பொங்குனா முதல்ல? இந்த மாதிரி யூத பய செஞ்சா தெரிஞ்சானா பொங்குறமா இல்லையா? இன்னொன்னு கவனிங்க, யூத பய செஞ்சது கூட எப்படி செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவியின் மடியில் படுத்ததை போன்ற அவன் என்ன செய்யறான், காற்றுன் வரைஞ்சிருக்கிறான். ஆனா இந்த யூத பயன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அந்நிய பெண் மடியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்த மாதிரி இவன் காற்றுன் வரையறான் அப்படின்னு சொன்னா, இவன் எவ்வளவு கேடுகட்டுத்தனமா இருக்கணும் யோசிங்க, எவ்வளவு கேடுகட்டவன். சரி, இன்னொன்று சொல்றேன், அதாவது இவன் வந்து இஸ்லாமே கிடையாது, மாற்று மதத்தவர்களோடு இவன் நபியை கேவலப்படுத்திட்டான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாய் முறையில் இருக்கக்கூடிய உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா கேவலப்படுத்திட்டான், மற்ற நபிமார்களை கேவலப்படுத்திட்டான். இதையெல்லாம் தாண்டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மிக கேவலமாக பேசுவதற்கு யூதர்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்த சைத்தான்கள். அந்த ஒண்ணை மட்டும் நம்ம போடுறோம் கவனி, 39 போடுங்க. இதை நீங்க பார்க்க நான் பேச முடியாது, ஏன்னா அவ்வளவு கொடுமையா இருக்கும். இவன் கொடுமையை நீங்க தெரியணும். 39 போடுங்க. அப்ப கர்த்தரை மட்டும்தான் வணங்க வேண்டும், என்னை வணங்காதீங்க, என்னை வணங்குறது வந்து பரலோக ராஜ்யத்தில் அவனுக்கு இடம் கிடையாது என்று தெளிவாக சொல்லிவிட்ட பிறகு, அப்ப கர்த்தரை மட்டும்தான் வணங்கணும்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்ப கர்த்தரை மட்டும் வணங்காம வேற ஆளுகளை எல்லாம் வணங்குறவன் யாரு? தேனா பசங்க. அப்ப நீ யார வணங்குறீங்க? கர்த்தரை விட்டுட்டீங்க, கர்த்தரோட சேர்த்து இன்னும் ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டீங்க. அப்ப வந்து நீங்க மற்ற ஆளுகளை மரியாதை வணங்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுகின்றீர்கள்? அப்ப மற்ற அனைவரும் வந்து உங்களை உட்பட அனைவருமே தேவா பிள்ளைகள் தான் என்பதை நீங்களே ஒப்புக்கொண்டீர்கள் என்பதையும் இங்க நாங்க சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இருக்கின்றோம். அப்புறம் நம்ம இப்ராஹிம் சையது வந்து போகும்போது இந்த மாதிரி அவர் தேனமான சொன்னதுக்கு அப்புறம் புரியாம மீண்டும் மீண்டும் அதே சொல்லி கொண்டு அப்ப உங்களையும் திட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. சரி, இப்படி பாத்தீங்கன்னா புகாரி 679 ஆயிஷாவுக்கு குறித்து ஒரு காரியங்கள் வருகிறது. அங்கே தொழுவை கொடுத்து மரண நேரத்தில் அவர்கள் முகமது அவர்கள் மரண நேரத்தில் இருக்கிறார். அப்பொழுது யாரை அடுத்து தொலை சொல்லுதுன்னு சொல்லிட்டு அபூபக்கர் அவர்களை தொழ வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆயிஷாவோ அபு அப்சாவும் சேர்ந்து உமரை தொழ வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த நேரம் ஒரு சொல்லி பல முறை சொல்லும் பொழுது கூட முகமது அவர்களுக்கு கோபம் வந்துட்டு ஒரே வார்த்தையை சொல்ல, யூசப் நபியின் தோழியே அப்படின்னு சொல்லி ஆயிஷா, நீ யூசப் நபியின் தோழியை போல இருக்கிறாய் எப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இது யார் அந்த யூசப் நபியின் தோழிகள் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்தா, அவர்கள் விபச்சாரம் செய்வது ஆண்களை அழைத்து கொண்டு உடலவு செய்து கொண்டு விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்கள். இத உங்க இதிலே கூட வரலாற்றுல இருக்குது. இந்த மாதிரி விபச்சாரம் செய்யக்கூடியவராகத்தான் யார சொல்றாரு, ஆயிஷாவை பார்த்து முகமது திட்டுறார், இவரைத்தான் நீங்கள் அன்னையர் என்று அழைக்கிறீர்கள். குறிப்பா சொல்ல போனா இது பெருசா போயிட்டு இருக்கும். என்னென்ன சாட்டா சொல்லிடுறேன், அதாவது கருத்தை சொல்லிடுறேன். இந்த சைத்தான் அங்க போய் என்ன பேசியிருக்கான் சொன்னா, உணர்வை தூண்டி விட்டுருக்கான். தேனா பசங்க தேனா பிள்ளைங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதை தான் சொல்ல முடியாது, அது மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா தேனா பசங்க தேனா பிள்ளைக்கு என்ன அர்த்தம் என்பதை இப்போ அவரே சொல்லுவார். அதை கேளுங்க, 40 போடுங்க, 40 போடுங்க. தேனா பசங்கன்னா என்ன அவர் சொல்லுவார் பாருங்க, அவர் வாயாலே சொல்லுவார். அதே விவாத களமாக இருக்கும் நினைக்கிறேன். என்னடா கேள்வி கேட்குறீங்க, தேவடியா மையலா, என்ன தேவடியா பசங்களா, என்னடா கேள்வி கேட்குறீங்க? அதாவது தேனா பசங்கன்னா என்னன்னு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. சரி, இப்படி இப்படி கிறிஸ்தவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு எங்க மார்க்கம் தான் தூய்மையான மார்க்கம் அப்படின்னு பேசும்போது, நீ தேனா புள்ள, நீ தேனா பசங்க, இந்த மாதிரி அழகான அழகான உதிர்த்த முத்தான சொத்துக்கள் வார்த்தைகள் இதெல்லாம் சொல்லி இப்போ அவன் உணர்ச்சி வசப்படுவானா இல்லையா? உணர்ச்சி வசப்பட்டு அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது ஆயிஷா நஹியை பத்தி அவங்க இந்த மாதிரி தப்பா பேசுறான். அவன் எந்த வார்த்தையை சொல்லி பேசுனானோ அதே வார்த்தையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அந்த கூட்டம் பேசுது. அவர்கள் விபச்சாரம் செய்வது ஆண்களை அழைத்து செய்யக்கூடிய பெண்கள், இதை உடைத்தான் நீங்கள் அன்னையர் என்று அழைக்கிறீர்கள். குறிப்பிட யூசப் யாரு, அந்த இவரைத்தான் நீங்கள் அன்னை என்று அன்போடு அழைக்கிறீர்கள். அந்த அன்னையின் வம்சத்தில் இப்ப நீங்க யாரு,
இந்த அளவுகோல் நீங்களே யாரும் நீங்களே முடிவு செய்ய வேண்டிதான். தயவுசெய்து நீங்கள் வாதங்களை வைக்கும் போது கண்ணியமாக வைத்து ஆரோக்கியமாக வையுங்கள். நீங்கள் இப்படியே போய்கொண்டு இருந்தால் இதை விட நீங்கள் தான் அசிங்கப்படும். உங்களால் இஸ்லாமும் முகமது நபி அவர்களும் அல்லாவும் கேவலப்பட்டுக் கொண்டே தான் இருப்பார்கள். அதனால் நீங்கள் சப்ஜெக்டுக்குள்ள சரியாக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்போ அவங்க காரணமும் சொல்றாங்க, நாங்க இப்படி உங்க அல்லாவை பத்தி அசிங்கமா பேச வரல, உங்க நபியை பத்தி அசிங்கமா பேச வரல, உங்க நபியினுடைய மனைவிமார்களை பத்தி குடும்பத்தை பத்தி அசிங்கமா பேச வரல, நாங்க வந்தது விவாதம் பண்ணா, நீ என்ன அசிங்கமா பேச வைக்கிற, அதனால இஸ்லாத்தை பத்தி நான் பேச வேண்டிய சூழல் வருது. நல்லா கவனிங்க, இவனு வாதத்துக்குண்டு போய் ஏற்கனவே இவனுளே நபியை அசிங்கமா அசிங்கப்படுத்திட்டானோ, நபியினுடைய குடும்பத்தார்களை அசிங்கப்படுத்திட்டானோ, இப்ப அடுத்தாலையும் கூப்பிட்டு நீனும் அசிங்கப்படுத்து, அடுத்த மதத்தையும் கூப்பிட்டு நீனும் சேர்ந்து அசிங்கப்படுத்துப்பா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்உடைய மனைவி உம்முல் முஃமினீன் பரிசுத்த தன்மைக்கு சொந்தக்காரர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்று குர்ஆன் சொன்ன அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இவங்க வாங்கி கொடுத்த பட்டம் என்ன? நல்ல கவனிங்க, வாங்கி கொடுத்த பட்டம் என்ன? எத்தகைய பட்டத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இவங்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இருக்கா? இதை விட மோசமாக கேவலமாக இதே விவாதகலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த படைப்பினத்தின் இரட்சகன் அல்லாஹ்வுக்கு மிக கேவலமான திட்டுகளையும் வசைகளையும் வாங்கி கொடுத்தவர்கள் தான் இந்த கஞ்சா குடுக்கிகள். நான் சொல்றேன், நல்ல கவனிங்க, இது இஸ்லாத்துல உள்ள கொண்டு வருதா, இஸ்லாத்தை விட்டு வெளியே தள்ளுதா? இஸ்லாத்தை விட்டு வெளியே தள்ளுது மட்டுமல்ல, ஒரு இவன் இதே கருத்துல போயிட்டே இருந்தனால, எதையுமே அசிங்கமா அசிங்கமாவே பார்த்து போனனால இந்த சைத்தான்கள் வந்து ஒரு கட்டத்துல எந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண் கூட விபச்சாரம் செய்திருக்கிறது. 52 போடுங்க, 52 போடுங்க. இன்னல்லாஹ கத்தபாலா இப்னி ஆதம், ஆதமுடைய மக்கள் மீது அல்லாஹ் விதியாகவே ஆக்கிவிட்டான். என்னத்தை விதியாக்கிவிட்டான்னா, அல்லஹு மினசினா, இந்த விபச்சாரத்தில் ஒரு பங்கை ஒரு சின்ன அளவாவது செஞ்சே தீருவான், மனிதன் என்றால் அதை செஞ்சுதான் தீருவான் என்று விதியாக்கிவிட்டான். மகாலத்தை கண்டிப்பா ஒருத்தன் செஞ்சுதான் தீருவான். ஒரு தடவை யாவது என்ன செய்யணும், ஒருத்தன் வந்து சொல்றான், நான் எந்த பொம்பளையும் பார்த்து ஆசைப்பட்டதே இல்லையே, புய் அப்படி சொன்னாரு. விதியாக்கி இருக்கிறான், கவனிங்க, அவர் சிரிக்கிறாரா இல்லையா, அவர் சிரிப்புக்கு என்ன அர்த்தம் நீங்க பார்த்து சிரிச்சீங்க, அதை நானும் புரிஞ்சிட்டேன். ஒருத்தனும் கிடைச்சதான் இவன் இன்னும் நிறைய பேசியிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு பெண்ணை பார்த்தாங்க, அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரியாக செஞ்சிச்சு. ஒரு பெண் அந்த மாதிரி ஒரு பெண்ணு போயிருப்பா போல தெரியுது. நான் சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணை வெளியே போகும்போது பார்த்தாங்களாம், நபிக்கு ஒரு மாதிரி ஆயிட்டான், அந்த மாதிரி ஒரு பெண்ணு போயிருப்பா போல தெரியுது. உடனே வீட்டுக்கு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மனைவிட்டு போய் என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போ ரசூலுல்லா பார்த்து ஆசைப்பட்டாங்களா இல்லையா? வந்துதான் தீரும், வந்தா கடிவாளமா போட முடியும். இதை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும், உனக்கு வந்தா கடிவாளமா போட முடியும். நீ எங்க ரசூலுல்லாவை கேட்கற, சலாசத்தை கேட்கற? இந்த வீடியோவும் இருக்குது, ஏன்னா ஆயிரக்கணக்கான வீடியோ எங்க தேடி எடுக்க கஷ்டமா போச்சு, டைம் கம்மியாயிடுச்சுல, ஆனா அள்ளி போட்டு கொடுக்கும் இதுதான் கிடைச்சிச்சு, இதை கொண்டு வந்தேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட எல்லாத்தையுமே இவங்க வந்து முஷ்ரிக், அதாவது நிறைய போயிட்டானோ, அசிங்கம் பிடிச்ச அளவு கொண்டு போயிட்டானோ, தமிழர்கள் திமிர் பிடிச்சவங்க கொண்டு போயிட்டான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை அசிங்கம் கொண்டு போயிட்டான், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னி பெண் மடியில் படுத்தாங்கன்னு கொண்டு போயிட்டான், சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அசிங்கமா பேசுறாங்கன்னு கொண்டு போயிட்டான். இவன் செய்யற அனைத்தையுமே நபிமார்களோடு இணைத்து பேசி கடைசியா நான் ஒரு காத்திமா முடிவுரை மட்டும் சொல்லணும், அது கஞ்சா வச்சு முடிச்சிருவோம். நபிமார்களை அசிங்கப்படுத்துபவர்கள் யார் அப்படின்னு சொல்லி
இப்போ கடைசியாக நமக்கு வந்து அந்த கஞ்சாவே சொல்லுவார், அதை நீங்கள் பார்த்து கடைசி கடைசி வீடியோ போட்டுவிடுங்க. 56 போட்டு முடிச்சு விட்ருங்க. 56 ரசூலுல்லாஹ் என்று சொல்லி திருக்கலிமாவை முடிந்து நீங்கள் இந்த ஏகத்துவத்தின் பக்கம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக சொன்னீர்களே, அதனுடைய பொருள் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை இப்படி கேவலப்படுத்துவதுதான் இஸ்லாமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய அந்த வழிமுறைகளை இப்படி தூக்கி வீசுவதுதான் இஸ்லாமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலப்படுத்தின இஸ்லாம் இல்ல, ஒப்புக்கொண்டாங்க. நான் கேட்கிறேன், இவ்வளவு நீங்க பேசினீங்கல்ல, இதுனா வந்து நபிமார்களை கண்ணியப்படுத்தின பேச்சா? அப்ப கண்ணியப்படுத்துறது என்ன, இழிவுபடுத்துறது என்ன? நமக்கு கேள்வி வருதா இல்லையா? இப்ப அதான் நம்ம என்ன சொல்றோம், இப்ப இவர் பேசினாரா இல்லையா? இத நீ வீட்டுல போய் கண்ணாடி முன்னாடி போய் நின்று பேசலாமா? நபிமார்களை பேசலாமா? இழிவா பேசலாமா? இஸ்லாத்துல இருக்கியா? நீ இஸ்லாத்துல வெளியே போனி, இது எங்க பேசணும்? மேடையில பேசக்கூடாது. நீ உங்க வீட்டுல போய் அழகா ஆற அமர உட்காந்து கண்ணாடி முன்னாடி தீக்க வச்சு உங்களை நீங்களே பார்த்து பேசிக்கணும். அப்ப இந்த அளவுக்கு மஹானபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட, அவங்களுடைய குடும்பத்தார்கள் உட்பட, தூய்மையான மனைவிமார்கள் உட்பட, அவங்களுடைய தாய்மார்கள் உட்பட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தோழர்கள் உட்பட, மற்ற நபிமார்கள் உட்பட, எல்லாத்தையுமே இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் உட்பட, அல்லாஹ் வேற ஒண்ணுமே இல்லைங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எல்லா சப்ஜெக்ட் வந்துருச்சு. எல்லாத்தையுமே இவங்க கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி, தானும் அசிங்கப்படுத்தி பிறையும் அசிங்கப்படுத்திருக்காங்கன்னா, இவன் தடுமாறி இருக்கிறான், தடம் புரண்டு இருக்கிறான், இதுக்கு மேல இஸ்லாத்துக்கு உள்ளே இல்லை, இஸ்லாமிய தாயிரத்துல சாத்துட்டு வெளியே போய்விட்டான் என்பதை இந்த சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சின்ன சின்ன முக்கியமான நம்ம கிளிப்புகள் எடுத்து போட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இது போன்ற வழிகேட்டை விட்டு நம்மை பாதுகாப்பானாக, வழிகேடுகளை விட்டு நம்மை பாதுகாப்பானாக, சத்தியத்தில் நிலைத்திருக்க செய்வானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.